வணக்கம் நண்பர்களே, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இது அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர். இது வேக்கன்சி வந்திருக்கு, ஜூனியர் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அசிஸ்டன்ட் கிரேட் ஹிந்தி, ஸ்டெனோ டைபிஸ் ஹிந்தி, அசிஸ்டன்ட் கிரேட் AG3 ஜென்ரல், அக்கௌண்ட்ஸ் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி போஸ்ட் வந்திருக்கு. இது வந்து வேக்கன்சிஸ், சவுத் ஜோனில் உள்ள வேக்கன்சிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் சவுத் ஜோன், நம்ம அப்ளை பண்ணக்கூடிய சவுத் ஜோன். மொத்தம் டோட்டலாக வந்து 540 வேக்கன்சி சவுத் ஜோனுக்கு மட்டும். ஆல் ஓவர் இந்தியா 4100 வேக்கன்சிக்கு மேலே இருக்குது, சவுத் ஜோனுக்கு வந்து 540 வேக்கன்சிஸ். இதான் வந்து வேக்கன்சியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் ஆன் 1/1/2019, சிவில் இன்ஜினியரிங் டிகிரி இன் சிவில், டிப்ளமோ இன் சிவில், எக்ஸ்பீரியன்ஸு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதுமாதிரி ஜெய் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் வந்து டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கேஸ் ஆஃப் டிப்ளமோ ஹோல்டர்ஸ். இங்கே டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இல்லை ஜெய் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் டிகிரி முடித்தா தேவை கிடையாது. ஸோ இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு அப்படின்னா, வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கேஸ் ஆஃப் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் ஒன்லி. டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ பிஇ முடித்தா இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டெனோகிராஃபர்ஸ் முடித்தவங்களுக்கு, ஹிந்தி முடித்தவங்களுக்கு, ஹிந்திக்கு வந்து டிகிரி ஆஃப் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன் ஹிந்தி, மெயின் சப்ஜெக்ட் ப்ரொஃபிஷியன்ஸ் இன் இங்கிலீஷு, 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் இங்கிலீஷ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் வந்து ப்ரீஃபரபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, யாருக்கு, ஹிந்தி படித்தவங்களுக்கு. டைப்பிஸ்ட் ஹிந்தியுமே கொடுத்துருக்காங்க, டைப்பிஸ்ட் ஹிந்தி கிராஜுவேஷன் அண்ட் ஈக்குவலண்ட் டைப்பிங் ப்ரிஃபரன்ஸ் வில் கிவன் த கேண்டிடேட்ஸ் நோயிங் பயோலிங்குவல் டைப்பிங், பயோலிங்குவல் டைப்பிங் தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. அடுத்து ஏஜ் ஜென்ரல் வந்து இதை முக்கியமான, எனி டிகிரி பண்ணுறவங்களும் ஏஜ் ஜென்ரல் போடலாம். ஏஜ் ஜென்ரல் கிராஜுவேட் டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் ப்ரொஃபிஷியன்சி இன் கேஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஏஜ் ஜென்ரல் ஏசி அக்கௌண்ட்ஸு அப்படின்னா, அக்கௌண்ட்ஸ் யார்னா பேச்சுலர்ஸ் ஆஃப் காமர்ஸ், காமர்ஸ் முடித்தவங்க ப்ரொஃபிஷியன்ஸின் கம்ப்யூட்டர்ஸ், அந்த ப்ரொஃபிஷியன்ஸ் நோ ப்ராப்ளம். காமர்ஸ் முடித்தவங்களுக்கு அக்கௌண்ட்ஸு, டெக்னிக்கல் AG3 டெக்னிக்கல் யாருன்னா BSc அக்ரிகல்ச்சர், BSc வித் எனி ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ், பாட்டனி, சுவாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, ஃபுட் சயின்ஸ், இவங்களுக்கெல்லாம் அந்த ஏஜ் டெக்னிக்கல் போடலாம். அப்போ இவங்க பிடெக் ஃபுட் சயின்ஸு, ஃபுட் சயின்ஸ் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி ஃப்ரம் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ரோடு, இவங்களுமே வந்து இது இந்த எக்ஸாம்ஸ்க்கு போடலாம். ப்ரொஃபிஷியன்சி யூஸ் ஆஃப் இன் கம்ப்யூட்டர். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்னென்னா, பேட்டர்ன் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட், Base 1 Base 2 ரெண்டு எக்ஸாம் நடக்கும். ஆன்லைன் எக்ஸாம் Base 1 அது கூட காமன் இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் த போஸ்ட், எந்த எல்லா போஸ்ட்டுக்குமே எல்லா பேருமே Base 1 எக்ஸாம் எழுதணும். அதுக்கான என்னென்ன, இங்கிலீஷ் 30 questions 30 marks, ரீசனிங் எபிலிட்டி 35 questions 35 marks, நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் 35 questions 35 marks. இதே டைமிங் 20 நிமிஷம் 20 நிமிஷம் 20 நிமிஷம், மொத்தம் 1 மணி நேரத்தில் இந்த 100 questions பண்ணணும். இல்லை பாஸ் பண்ணவங்க அதே செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் போக முடியும். So the marks obtained in base 1 will not be reckoned final merit. For final merit க்கு வந்து base 1 எக்ஸாமோட மார்க் எடுத்துக்கிற மாட்டாங்க, base 1 எக்ஸாம் ஒன்லி ஃபார் குவாலிஃபைங் நேச்சர். அடுத்து Base 2 ஆன்லைன் எக்ஸாம் வில் கம்ப்ரைஸ் ஆஃப், Base 2க்கு வந்து Paper 1 ஒன்லி, Paper 3 ஒன்லி, Paper 4 ஒன்லி. யாருன்னா ஒரு பேப்பர் மட்டும் எழுதுனா போதும், யாராருன்னா Paper 1 வந்து ஏஜி ஜென்ரல், ஏஜி டிப்போர்ட், இவங்க வந்து ஒரு பேப்பர் எழுதுனா போதும், Paper 1 எழுதுனா போதும். அடுத்து வந்து ஹிந்தி Paper 3 மட்டும் எழுதுனா போதும். அடுத்து ஸ்டெனோ Paper 5 எழுதுனா போதும்.
ஜூனியர் இன்ஜினியர் சிவில், ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல், இவங்கெல்லாம் வந்து பேப்பர் ஒன்று பேப்பர் டூ ரெண்டு பேப்பர் எழுதணும். பேஸ் டூவில் வந்து ரெண்டு பேப்பர் எழுதணும், பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு எழுதணும். யாருன்னா ஜெய்கி. அதேமாதிரி பேப்பர் அதுமாதிரி யாராவது அக்கௌண்ட்ஸுமே அவங்க ரெண்டு பேப்பர் எழுதணும், டெக்னிக்கலுமே ரெண்டு பேப்பர் எழுதணும். இப்போ ரெண்டு பேப்பர் யாராக எழுதணும்னா ஜெய்இ, ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் அண்டு அக்கௌண்ட்ஸு டெக்னிக்கல், இவங்கெல்லாம் ரெண்டு பேப்பர் பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு எழுதணும், டூ பேப்பர்ஸ் எழுதணும். அடுத்த மாதிரி ஹிந்தி, அவங்களும் பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர் எழுத ரெண்டு பேப்பர் எழுதணும். இதே பேப்பர் பேஸ் டூட எக்ஸாம் பேட்டர்ன். பேப்பர் ஒன் டியூரேஷன் வந்து ஒன்றரை மணி நேரம், பேஸ் டூவில் வந்து பேப்பர் ஒன் வந்து ஒன்றரை மணி நேரம் 90 மினிட்ஸ், 120 க்வெஸ்சன்ஸு. இதே வந்து சிலபஸ் ஆப்டிடியூடு ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ், டேட்டா அனாலிசிஸ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷன்ஸ். இதெல்லாம் வந்து பேப்பர் ஒன்னோட சிலபஸ்ஸு. அடுத்து பேப்பர் டூவோட சிலபஸ்ஸு 60 நிமிஷம் 60 க்வெஸ்சனு. அப்புறம் ஜூனியர் இன்ஜினியருக்கு சிலபஸ் நிறைய பேருக்கு சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த சிலபஸ்லாம் பார்த்துக்குங்க. அசிஸ்டன்ட் கிரேட் டூ டெக்னிக்கல் அதோடய சிலபஸ் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பேப்பர் த்ரீயோட சிலபஸ், பேப்பர் ஃபோரு, அடுத்து ஸ்கில் டெஸ்ட்டு, அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸு, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டோட சென்டர் எங்கெங்கே இருக்குது, பேஸ் ஒன்னோட எக்ஸாம் என்னென்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். இது பேஸ் ஒன்னோட எக்ஸாம் சென்டர். பேஸ் டூட எக்ஸாம் சென்டர் எங்கே அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து சென்னை மதுரை மட்டும்தான், ரெண்டு இடத்துலேருந்து பேஸ் டூ எக்ஸாமோட சென்டர் இருக்குது. அடுத்து அடுத்து என்ன அப்படின்னா, ஸோ எப்படி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் பிஃபோர் ரிஜிஸ்ட்ரேஷன், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். இது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 23-2 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், 23-2 தான் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் வந்து 25-3 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் இன் பிளாக்கிங், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், இதெல்லாம் நீங்கள் பிஃபோர் முதலே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். இது அந்தோட டெக்ஸ்டோட இது ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது 23-2, லாஸ்ட் டேட் வந்து 23-25 லாஸ்ட் டேட். டென்டேட்டிவ் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க, டென்டேட்டிவ் வந்து 23-2 வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பேமெண்ட் வில் பி கமன்ஸ் ஃப்ரம், லாஸ்ட் டேட் வந்து 25-3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் டைம் ஆஃப் சப்மிஷன், அப்புறம் வந்து இதே வந்து அந்த வெப்சைட்டோட நேமு. டென்டேட்டிவ் எக்ஸாம் வந்து மேபி ஏப்ரல் ஆர் மேல எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி நண்பர்களே, நன்றாக படித்து வெற்றி பெற வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, நன்றி, வணக்கம்.